கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது. சரண்டர் ஆக மாட்டோம், சரண்டர் ஆக மாட்டோம். ஒடிஞ்சாலும் ஒடிவோமே தவிர வளைகிறதுங்கிறது கிடையாது. அதனால தான் நிறைய இழப்பும் கூட நமக்கு, நமக்கு நிறைய இழப்பும் அதனால தான். ஒடிஞ்சாலும் ஒடிவோமே தவிர வளையவே மாட்டோம். சில நேரம் வளைஞ்சு தான் ஆக வேண்டியிருக்கு சரியானதுக்காக. இப்போ என்னுடைய வாழ்வை மாற்றி அந்த நிகழ்வுக்கு நான் வருகிறேன். 97 என்று நினைக்கின்றேன். கிருஷாந்தி குமாரசாமி என்கின்ற ஒரு 14 பிள்ளை ஈழத்தில் ஒரு 10-11 இராணுவ வீரர்கள் அல்ல, காடையர்கள், மனித மிருகங்கள் சேர்ந்து அந்த பிள்ளையை வல்லுறவுக்கு உட்படுத்தி சில வார்த்தைகளை நீங்கள் பொறுக்கிக் கொள்ள வேண்டும். கற்பழிப்பு அல்ல அது, வல் உறவு, வல்லுறவு. ஆனால் தயவுசெய்து நீங்கள் யாரும் கற்பழிப்பு, அது வன்முறை, வல்லுறவு. ஒரு பிள்ளை ஒரு 10-11 பேரால் வல்லுறவுக்கு உள்ளாகி சிதைக்கப்பட்டு சாகிறது. இதை செய்தியாக நான் செய்திக்கோவையில் படித்து விட்டு வந்து விட்டேன். அப்போ வந்து ஒரு சின்ன கோபம் வந்தது. ஆனால் அதை செய்தியாக நம்ம ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறப்ப சிலர் அப்படி தானே ஓட்டம் தானே, 8 நியூஸ் இதில் ஏரில் போனோம், முடிச்சாச்சு, வந்து சாப்பிட உட்கார்ந்து அப்படி வந்துச்சுன்னா அது அப்படி என்னுடைய காட்சியாக, என்னுடைய வாழ்வை மாற்றிய ஒரு ஒரு தருணம். கடவுளை பற்றியும் ஒரு ஆன்மீகவாதியாக என்னுடைய கடமை என்ன என்பதை பற்றியும் சில புரிதல்களை எனக்கு தந்த ஒரு தருணம். அந்த சாப்பாடு கை வச்சதும் அந்த குழந்தை அது எப்படி, அதனுடைய உருவம் என்ன, வடிவம் என்ன, ஒன்றும் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த குழந்தைய மனசுக்கு முன்னாடி வந்தது. இப்போ நான் என் மனசுக்குள்ளே நினைக்கிறேன், இந்த வல்லுறவுக்கு ஆளான போது, சிதைக்கப்பட்ட போது அந்த குழந்தை முதல்ல யாரை கூப்பிட்ருக்கோம், அம்மாவை தான் கூப்பிட்ருக்கோம், முதல்ல அம்மாவை கூப்பிட்ருக்கோம், அப்புறம் வந்து அது அப்பாவை கூப்பிட்ருக்கோம், கடைசியை யாரை கூப்பிட்ருக்கோம், கடவுளை. அது வாயால் கூப்பிடலைன்னாலும் இது என் மனசுக்குள்ளே அப்படியே விரியுது. அந்த குழந்தை ஒரு நினைத்து பார்க்க முடியாத கொடுமையின் முன்னால் நின்று கொண்டு தன் தாயை நினைத்து அழைத்திருக்கும், தந்தையை நினைத்து கதறியிருக்கும், கடைசியில் கைவிட்டு விட்டாயே என்கின்ற அங்கலாய்ப்போடு அந்த கடவுளை. இப்போ எனக்குள்ளே எழுந்த கேள்வி, கடவுள் இதை கேட்டாரா, பார்த்தாரா, ஏதாவது செய்தாரா, என்ன நினைக்கிறீர்கள்? நம்பிக்கையற்றவனாக இந்த சூழலை பார்ப்பது ஒன்று, நம்பிக்கையாளனாக இதை பார்ப்பது இன்னொன்று. நான் நம்பிக்கையாளனாகத்தான் பார்த்தேன். எனக்கு உணவிட மேற்குமலையை வடிவமைத்தவனை, எனக்காக தாவரங்கள் வளர ஒவ்வொரு நாளும் சூரியனை வரச் செய்கிறவனை, நான் வாழ ஒவ்வொரு நாளும் தென்றல் காற்றை ஒவ்வொரு பொழுதும் கனப்பொழுதும் இங்கு நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறவனை, இன்னும் முழுமையாக நான் அறியாதவனை, கடுகளவு கூட நான் முழுமையாக தரிசிக்காதவனை இல்லை என்று நான் சொல்லிவிட முடியுமா? இல்லை, சொல்ல மாட்டேன். எனக்கு இறைவன் இருக்கிறான். ஆனால் இந்த இடத்தில் அந்த குழந்தையினுடைய கடைசி கையறு நிலை என்று ஒன்று இருந்திருக்கும் அல்லவா, கடைசி கையறு நிலை, கையறு நிலை, இயலாமையின் கடைசி எல்லையில் அந்த இறைவன் என்ன செய்தான், எங்கு போனான்? நான் எனக்கு நான் சொல்லிக்கொண்டேன், அந்த இறைவனும் மனித கொடூரத்தின் முன், மனிதர்கள் இங்கு சாதிப்பதும் சரி வீழ்வதும் சரி அவனுடைய சுதந்திரத்தால் தானே இல்லையா? அந்த சுதந்திரம், ஃபேக்கல்டி ஆஃப் ஃப்ரீடம் இறைவன் தந்திருக்கிறான் அல்லவா. அந்த சுதந்திரத்தை தந்த மனிதன் இவ்வளவு தீமைகளுடைய உச்சத்திற்கு சென்று நிற்கிற பொழுது அந்த கடவுளும் ஒரு பலவீனமான சாட்சியாக நின்றான். எனில் நான் நம்பிக்கையாளன் என்றால், நான் அந்த கடவுளை நம்புகிறவன் என்றால், அந்த இடத்தில் இருந்து கொண்டு அந்த பிள்ளைக்காக
கடவுளின் சார்பில் சாட்சியாக மாற வேண்டும் என்கின்ற முடிவுதான் என்னுடைய வாழ்க்கை மாற்றியது. மாறவில்லை என்றால் நான் நம்பிக்கையாளன் இல்லை. பிகாஸ் இதை நல்லா புரிஞ்சுக்குங்க, God is the creator of the world, but he can manage the world and run the world only in partnership with human beings. இந்த தெருவை இறைவன் நிலமாக தர முடியும். இந்த தெரு தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் அந்த இறைவன் நம்மோடான கூட்டாண்மையில் தான் அந்த தெருவை தூய்மையாக வைத்திருக்க முடியும். ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டுவதற்கான நிலத்தை இறைவன் உருவாக்க முடியும். ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தில் தரமான கல்வியை பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்றால் நம்முடைய மானுட கூட்டாண்மையில் தான், இட் இஸ் ஒன்லி இன் பார்ட்னர்ஷிப் வித் ஹியூமன் பீயிங்ஸ் காட் கேன் ரன் தி வேர்ல்ட். மானுட கூட்டாண்மை இன்றி, ஹியூமன் பார்ட்னர்ஷிப் இன்றி இறைவனால் இந்த உலகத்தை அவர் நடத்த விரும்பவில்லை. நீங்கள் நினைக்கிறீர்களா, இறைவன் நினைத்தால் பேரதிசயம் செய்து ஒவ்வொரு நாளும் நெல் வந்து இங்கு வந்து கொட்டி நாமெல்லாம் சாப்பிட்டு வாழ முடிகிற ஒரு நிலை வைக்க வேண்டுமென்றால் வைக்கலாம். ஆனால் அதில் தெர் இஸ் நோ ஃபன். இந்த உலகில் எல்லாம் வயலில் உழைப்பதாக இருக்கலாம், ஒரு நிர்வாகம் செய்வதாக இருப்பலாம், புதிய புதிய கண்டுபிடிப்புகளை செய்வதாக இருப்பலாம். இஃப் யூ பிலீவ் யூ ஆர் இன் பார்ட்னர்ஷிப் வித் காட், ஒரு வேலையை செய்கிறோம், வெறும் வந்து ஒரு கல்லை கொத்துறோம்னு சொன்னால் அது வேலை. கடவுள் சிலையை வடிக்கிறேன் என்கின்ற உணர்வோடு செய்தால் அது புனிதமாகிறது இல்லையா, அது புனிதமாகிறது. ஸோ அந்த வகையில் ஒன்லி இன் பார்ட்னர்ஷிப் வித் காட் இந்த உலகத்தில் நல்லவற்றை செய்ய முடியும் என்கின்ற உணர்வில் அந்த நாள் எனக்கு மாற்றம் தந்தது. இன்று வரை அந்த பயணம் தான், எந்த தடங்களும் இல்லாமல் பயணம். இப்பொழுது வருகிறேன், பழனிமலைக்கு செல்லுங்கள். ஆனால் பழனிமலைக்கு செல்லுகிற ஒவ்வொரு பொழுதும், நீங்கள் திருமுருகன் பெருமானை முழங்குகிற ஒவ்வொரு பொழுதும், அவன் வாழ்ந்த, அவன் சுவாசித்த, அவன் காத்த இந்த மேற்கு மலை இன்னும் பல பல ஆயிரம் ஆண்டுகள் நம் தலைமுறைகளுக்கான சொத்து, அதை நாங்கள் அழிய விடமாட்டோம் என்கின்ற ஒரு வைராக்கிய ஒரு பிரதிக்கினையையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை, நாம் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் நம்முடைய பக்தி முழுமையான பக்தி அல்ல. ஏனென்றால் அது இறைவனின் அறிவு, இயற்கையின் கொடை. பல்லாண்டுகளுக்கு முன்பு நான் மாணவனாக இருந்த பொழுது கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதிய இந்த பூக்கள் விற்பனைக்கு அல்ல என்கின்ற புத்தகத்தின் மரம் என்கின்ற ஒரு கவிதையின் சில வரிகள் எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது. அவ்வளவு ஆசையாக படித்தது, நல்ல கவிதை. மனிதன் தோன்று முன் மரம் தோன்றிற்று, மரம் நமக்கு அண்ணன். மேற்கு மலை தொடங்கி மனிதர்கள் இந்த உலகத்துக்கு வந்து எவ்வளவு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்களேன். மனிதர்கள் தோன்றி 50,000 ஆண்டுகள், இட் இஸ் கண்டெஸ்டட், சம் சே 10 lakh years இருக்கலாம். ஸோ அதிகபட்சமாக சொன்னால் 10 லட்சம் ஆண்டுகள், குறைந்தபட்சமாக சொன்னால் 50,000 ஆண்டுகள். ஆனால் மேற்கு மலை உருவாக்கப்பட்டு நமக்காக இந்த உயிர்கள், உயிர் மண்டலம் இங்கு வருவதற்காக மேற்கு மலை உருவாக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆயிற்று தெரியுமா? நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞான தீர்ப்பு 750 லட்சம் ஆண்டுகள். 750 லட்சம் ஆண்டுகளாக இறைவன் அப்படி திட்டமிட்டு உருவாக்கி ஒரு மலை. நாம் இப்போ வந்து சேர்ந்தவங்க, கடைசியாக வந்து சேர்ந்தவங்க தான் நம்போ. எனவே தான் மனிதன் தோன்று முன் மலையும் மரமும் தோன்றிற்று, மரம் நமக்கு அண்ணன், அண்ணனை பழிக்காதீர்கள். வெட்டி நட்டால் கிளை மரமாக மாறும், வெட்டி நட்டால் கரம் உடம்பாக மாறுமா? மரத்திற்கும் வழுக்கை விழும் ஒவ்வொரு வருஷமும், ஒவ்வொரு சீசன்லையும் இலை உதிரும் இல்லையா? மரத்திற்கும் வழுக்கை விழும், ஆனால் மறுபடியும் முளைக்கும். மனிதர்கள் நமக்கோ மயிர் உதிர்ந்தாலும் உயிர் பிரிந்தாலும் ஒன்றே என்று அறிக. பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் மரங்கள் தருகின்ற உத்தரவாதம் மனிதர்கள் நாம் தர முடியுமா? மனிதனின் முதல் நண்பன் மரம், மரத்தின் முதல் எதிரி மனிதன். ஆயுதங்களை மனிதன் அதிகமாக பிரயோகித்தது மரங்களுக்கு எதிராகத்தான். உண்ண கனி, ஒதுங்க நிழல், அடைய குடில், அடைக்க கதவு, தடவ தைலம், தாளிக்க எண்ணெய்,
உடலுக்கு மருந்து, உணர்வுக்கு விருந்து. மரம்தான் மரம்தான், எல்லாம் மரம்தான், மறந்தான் மறந்தான், மனிதன் மறந்தான்.